வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்ட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ மதுரையிலேருந்து அன்பர்கள் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? கே ரவிச்சந்திரன், மதுரை திருமங்கலத்திலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே குடியிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? இதான் முதல் தடவை. இதான் முதல் தடவைங்களா? ஆமாம்மா. உங்களுக்கு மதுரையிலேருந்து இங்கே துறையூர் ஓங்காரக்குடியில் எப்படி தெரிஞ்சுக்கோங்க? நேற்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி தம்பி சொல்லியிருந்தாருங்க, ஞாயிற்றுக்கிழமை போகிறோன்னு சொல்லி. நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதே வந்து இந்த ஓங்காரக்குடிலுக்கு வரதே வந்து அதிர்ஷ்டமாக அது கார்லேயே வந்துட்டாங்கம்மா. இதான் முதல் தடவை வந்திருக்கிறோம். முதல் தடவை வந்து இங்கே ஓங்காரக்குடியில் பார்த்ததுக்கும் ஐயாவை பார்த்தது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நானும் எத்தனையோ ஆசிரமம்லாம் போயிருக்கிறேங்கம்மா. நான் பேஜிலருமா, சுத்த சைவம்மா. இங்கே வந்தது எனக்கு வந்து வித்தியாசமாக இருக்குமா, நல்லா இருக்குது. நீங்கள் மதுரை திருமங்கலத்தில் அன்னதான இருக்கஞ்சிலாம் வழங்கிட்டுருக்காங்க. ஆமாம். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆ, பார்த்துருக்கேம்மா, பார்த்துருக்கேன். இவங்க கொடுத்த கேலண்டரெல்லாம் வந்து வீட்டில் மாட்டியிருக்கிறேம்மா. சரிங்க ஐயா. ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் ஐயாவோட சொற்பொழிவுகள்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி? கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுமா, நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்ததுமா. எல்லாத்துக்கும் இந்த பயன் கிடைக்கிறதுக்கு நான் எல்லாம் வரல முருகப்பெருமானும் வேண்டிக்கிறேம்மா. சரி, நன்றி. வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் ரத்தினம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் திருமங்கலம், மதுரை திருமங்கலத்துல இருந்து வரேன். இதா முதல் தடவை வரேன். இதா முதல் தடவை வரேன். முதல் தடவை இங்க வந்து பார்த்ததக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. இங்க வந்த உடனே ஒரு அமைதியான சூழ்நிலை, நல்ல இது இருக்கு. அன்னதானத்தை பத்தி தான் நான் கொஞ்சம் சொல்லணும். சொல்லுங்க. அதுல ஈடுபட்டு சேவை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அதை வந்து இனிமே அங்கே சென்றவுடன் அதில் முழு ஈடுபாட்டுடன் என்னால் முடிந்த உதவிகளை செய்து செயல்படுவேன். சரிங்க. உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் குபேரன்மா. நீங்கள் எந்த? நான் எக்ஸாமி கேப்டனு, திருமங்கலத்துலேருந்து வர்றேன். சரிங்க. இதை பற்றி எனக்கு டோட்டலி என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் ஆறுமுகம் தான் எல்லா டீட்டெயிலையும் சொல்லுவார். சடன்லி ப்ரோக்ராம் போட்டோம், அதாவது எதிர்பார்க்காத ப்ரோக்ராம். ஒரு சில ப்ரோக்ராம் போடுறதுனாக்கும் பிளான் பண்ணாலும் போக முடியாது. ஒரு சில இடத்துல நம்ம எதிர்பார்க்காம போட்ட உடனே நடக்கும். அந்த மாதிரி ஒரு இது தான் இங்கே. ஏன்னா மேக்ஸிமம் நான் கும்பிடக்கூடிய கடவுளே முருகன் தான். ஸோ அதை நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரியாக மேலே உடம்பே ஒரு மாதிரியாக வரும். ரெண்டாவது இங்கே வந்து உட்கார்ந்த உடனேயே ஒரு சில இது மனசுக்குள்ள ஒரு இதெல்லாம் ஓடுனது உண்மை. அப்புறம் இப்போ ஐயாவை போய் அவரை பார்க்கும்போது என்னுடைய உடம்பில் என்ன ஏரியாமலே சில இது வந்து உருவாகக்கூடிய தன்மையெல்லாம் உருவாகியிருக்கு. அதில் எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யாருமே அதாவது கடவுள்ன்ற நம்பிக்கையில் அதை முழு மதனோட மனதோடு இறங்கி யார் செயல்பாட்டில் வர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றின்றது உண்மை. இதில் ஒரு இது இல்லை அப்படின்றது என்னுடைய எண்ணங்கள். சரிங்க. மதுரை திருமங்கலத்தில் அன்னதான அருட்கஞ்சிலாம் வழங்கிட்டுருக்காங்க. ஆமாம். நீங்கள் அதுக்கு ஏதாவது உதவி பண்ணுறீங்க? ஆமாம். அதாவது இப்போ இவர் சார் சொன்னார் இல்லையா, இப்போ நாங்களே ஒரு டீமாக தான் வந்தோம். இப்போ நாங்கள் இப்போ அடுத்து என்ன இந்த டீம்னுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றத இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அங்கே வந்திருக்கோம். அடுத்து நாங்கள்லாம் பிளான் பண்ணி ஏதாவது ஒரு இதில் செய்யணுன்ற முடிவு பண்ணியிருக்கோம். அது அவரோட அருள்னால தான் எல்லாமே செயல்படுமே தவிர நாங்களாம் எதுவும் முடிவு பண்ணலை. எங்களோட முடிவு இல்லை, முடிவு பூராமே அவரோட முடிவு தான். அதனால் அவருடைய முடிவு இருக்க போகும்போது எங்களால் அதை மாற்ற முடியாது. சரிங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு தொட்டு செய்யணும்னு அரங்கட்டி சார்பாக சர்க்கிட்டு. ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஓகே. வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் அறிவொழிப்பா, வழக்கறிஞர் தொழில் செஞ்சு வரேன். திருமணத்தில் இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு திடீர்னு இன்றைக்கி ஆடி அமாவாசை நல்ல நாள், ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிணேன். அப்போ நம்ம திருமணம் ட்ரஸ்ட்டில் ஆடிட்டர் இருக்கார்ல, அவர் மூலம் எல்லாம் அறிமுகமானாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் போகிற அனுப்பி பார்ப்போம், அன்னதானம் கொடுக்குறது போகிறது பழக்கத்தை இருந்துச்சு. சரி, அது ஒரு நாளைக்கு வந்து ஐயா பார்த்து ஆசிட்டு வாங்கணுமே, இன்றைக்கி ஆடிய மாதம் நல்லா இல்லை, இன்றைக்கி போகலாம்னு கிளம்பி வந்தேன். தன்னால் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவெடுத்து வந்து விட்டுருச்சு. அதே மாதிரி ஐயா பார்த்து ஆசிட்டு வாங்கல, எங்களுக்கு எல்லாத்துக்கு ஒரு சந்தோஷம், மன நிம்மதியோடு இருக்கும். அதே மாதிரி அடுத்து எல்லாம் என்ன செயல்ன்றது உங்களுக்கு உதவி எல்லாம் நல்லதான் திட்டங்களில் நாங்கள் பங்கெடுத்து சிறப்பாக செயல்படுவோம்ன்றது நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எல்லாருமே நன்றி.